அந்த பெரிய பெரிய வெடியில இருக்கும் அது இல்ல பேசாத என்னன்னா நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரே குடைச்சல் அதான் ஒரே குடைச்சல் இப்ப என்னன்னா அவங்கள தீபாவளி எதுவுமா வந்து அப்படியே சத்தமா விட சத்தமா வந்து சத்தம் வச்சு ஐயோ ராமா என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற என்ன சொல்றேன் ஒரு நாட்டு வெயில் என்னன்னா ஒரே பிரச்சனை வீட்டு பக்கத்துல ஒரே பிரச்சனை ஆளுங்க வரலிக்காங்க நம்ம இது சொல்லலாமா பிரச்சனை அவன் வந்து தீபாவளி அதுமா வந்து சத்தத்தோட சத்தமா வந்து மொத்தமா வந்து சத்தம் இல்லாம பண்ணிடணுன்றதுக்காக தான் அந்த செருப்பர் அவனை மூலம் அச்சு தோர்த்தலாம் அது நீங்க வேற என்னதான் இது நம்ம ஏதாவது தானே பண்ண அதுதானே நீங்க வாங்குற இடத்துல சப்ளை அதுதானே நீங்க வாங்குற இடத்துல நீங்க சப்ளை சொன்னீங்கன்னா நாங்க அங்க போய் கூட வந்து நீங்க அமௌண்ட் கூட எவ்வளவு எக்ஸ்ட்ரா கூட கிடையாது நிம்மதியா இருக்க கூட மாட்டேங்கிறாங்க நீங்க சப்ளைய சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துக்கு போய் பிளான்ல மட்டும் சத்தம் வைக்கிற ஆள் ஏதாவது தெரியுமா மொக்க போடாதப்பா சார் நான் கேப்டன் டிவி அங்க பாருங்க கார்ல கார்ல கேமரா இருக்கு தெரிஞ்சுங்களா கடுப்பேத்துறாங்க மேலே சொல்லுங்க ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்கு நகைங்க அதை என்னங்க நீங்க மோதிரம் தானங்க தலை தீபாவளிக்கு மோதிரம் போடுறது வழக்கம் தாங்க எங்களுக்கு அது பழக்கம் கிடையாதுங்க வழக்கம் தெரியுது எங்களுக்கு அது பழக்கம் கிடையாதுங்க பழக்கம்ப்பா என்னப்பா நீ தமிழ்நாட்டுல தானே இருக்க என்னங்க அது தலை தீபாவளிக்கு வந்து மோதிரம் போடுறது வழக்கம் இல்லையா நீங்க எந்த ஊருன்னு தெரியல ஒரு ஏமாத்துக்காரங்களை சரி ஓகே என்ன பண்றது இப்ப அதுக்கு அது இப்ப என்ன பண்ணனும் அது மட்டும் சொல்லுங்க what the hell of the stupid of the nonsense of the idiot of the country fruit of the table commissioner of that that அவங்க பேச்சு கூட கேட்காம போறாரு டூ பெரிய மனுஷன் நமக்கு பேச வந்துறாப்ல அவரு முன்னாடியே தூக்குறீங்களே சரி இப்ப என்ன என்ன பண்ணலாம் சொல்லுங்க சொல்லுங்க இப்ப என்ன பண்ணலாம்னு மட்டும் சொல்லுங்க என்ன பண்ணலாம் இடத்த காலி பண்ணலாம் சாத்த சொல்லிட்டு வா வரதுங்களா சார் ரொம்ப நன்றி ஆக்சுவலி நம்ம வந்து மற்றவங்க குடும்பத்துக்காக நம்ம வந்து இறங்கி போகணும்னா நம்மளுக்கு வந்து ஒன்றுமே செலவுக்கு செலவுக்கு ஒரு 1000 அடி போகணும் நான் கிளம்புறேன் ஊருக்கு போகிறேன் உன் தங்கச்சி நீ வச்சுக்கோ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் ஏன்னா பெரியவங்க சொன்னா ஒன்றும் சொல்ல முடியாதுங்க நம்ம உங்களுக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது நம்ம டேய் இந்த தக்காளி வரல என்கிட்ட வச்சுக்காத போயிருங்க நான் போலீஸ் பண்ணணும் என்ன ஏதோ சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஓங்கிட்டு டொக்கு வச்சுட்டேன் நான் நம்ம நான் நம்பர் தருங்களா சார் ஏங்க இப்போ என்னங்க வேணும் உங்களுக்கு இல்லை மோதிரம் வந்து இல்லை சார் நான் தப்பா எதுவும் சொல்ல வரேன் தயவு செய்து தள்ளிடுங்க நம்பர் வேணுமா சார் ஸோ போடவே மாட்டியா இது ஏன் இப்போதான் கைட்டி கைட்டி தரேன் என் டைம் ஆகுது தலைதீபாவளிக்கு மோதிரம் மட்டும் கொடுத்துருப்பாங்க சார் சார் ஒரே ஒரு மோதிரம் மட்டும் சார் அவர் என்னுடைய அவர் பேர் ஆனந்த் ஆக்சுவலி அவருக்கு என்ன பிரச்சனைனா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 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 1-2 இயர்ஸாக வந்து தீபாவளி தலை தீபாவளி தெரியல தலை தீபாவளி வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை என்ன பிஇ அப்புறம் வேற என்ன முடிச்சிருக்கீங்க பிஇ முடிச்சிருக்கப்பல அப்புறம் எம்இ வேற முடிச்சிருக்கப்பல
see my friend Balu. என்ன மாதிரியே எஜுகேட்டட் மேன். டிகிரி ஹோல்டர். இதான் அவருடைய ஜாதகம். சரி, அதான் இதான் அவருடைய ஜாதகம். இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா புரியலாது. என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு புரியலையா? பிடிக்கலையாமா? நீ சொல்றது புரியலையா? இதெல்லாம் புது டெக்னிக்கா? வீட்டுக்கு முன்னாடி கார்னர் பண்ணி எசோனோன் கேட்கறது? நான் சொல்றது புரியலீங்களா? அதாவது என்னன்னா, இவருக்கு வந்து இந்த தலை தீபாவளி கொண்டாடுன்னு சொல்லிட்டோம்னா எது, நான் பேசுறது ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுங்களா? ஓகே ஓகே, வேற என்ன பண்ணணும் நான்? ஆ இல்லைங்க, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது இந்த ஜாதகத்தை வச்சுட்டு அவருக்கு எதாவது வந்து உங்கள் சைடில், உங்களுக்கு தெரிஞ்ச சைடில் யாராச்சும் எதுவும் பாவங்க, ஒரு பாவம் ஒரு பையனோட வாழ்க்கையை நம்ம விளையாடக்கூடாது இல்லைங்க. அவர் பாவம் ரொம்ப நாளாக வந்து 2 வருஷமாக வந்து தலை தீபாவளி கொண்டான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிருக்காரு. கொஞ்சம் எனக்கு ஆசை இருக்காதா? அதான் அவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் விளையாடாதீங்க ப்ளீஸ். யாராவது உங்கள் சைடில் இதை பிடிச்சிக்கோங்களேன். யாராவது உங்கள் சைடில், எக்ஸ்கியூஸ் மீ, இல்லை உங்கள் சைடில் ஏதாவது வேறு ஏதாவது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பையன் வந்து இல்லை, பையன் வந்து பிஇ முடிச்சிருக்காப்பிள்ளைங்க. எப்படி வேற என்னப்பா எம்இயா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் பேங்க் ஷோ, கேப்டன் டிவி. சாரி, கடுப்பேத்துறாங்க மயிலா, சொல்லு. ஹாய். இல்லை கடுப்பேத்துறாங்க மயிலா, சொல்லுங்க. கடுப்பேத்துறாங்க மயிலா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. நேம் வந்து ஆனந்த். ஓகே, இவர் வந்து என்ன பிஇ முடிச்சிருக்கா? பிஇ முடிச்சுட்டு பிஏ முடிச்சு பிஏ முடிச்சிருக்காப்புல. ஆக்சுவலி வந்து ஒரு 2 வருஷமாக வந்து என்னென்னா, அவர் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிருக்காரு. என்னென்னா, தலை தீபாவளி வேறு வருது இல்லை, ஸோ அதனால் வந்து தலை தீபாவளி கொண்டாடியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இது. ஆக்சுவலி இல்லை, இன்னும் கல்யாணம் ஆடிட்டாரு, நான் ஒன்றும் கொண்டாடல. அதான் இப்போ இவருக்கு மட்டும்தான் இப்போ கொண்டாடல, இது இவரோட ஜாதகம். நான் மட்டும் கொண்டாமல் இருக்கேன். சரி, இவரோட ஜாதகம். ஸோ எதாவது சொல்கிறப்ப we introduce ourselves. He is Saravanan. I am his friend Partha from Mailapur. பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அதான் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லையா? ஜாதகம் கூட முக்கியம் இல்ல. இந்த வருஷம் கரெக்ட் டைம் வந்து தலை தீபாவளி கொண்டாடி ஆனதுல உனக்கு ஓகே சொல்லிட்டாளா? ஸோ ஏதாவது வாய்ப்பு ஏதாவது இல்லை, நீங்கள் கூட மனசு மாதிரி கூட வந்து பண்ணுறதா இருந்தால் கூட ஓகே தான். தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருப்பு கிளாத் ஒன்று போட்டு மூடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குமே பொண்ணுக்கு. இப்போ தம்பி வேற படிச்சிருக்காப்புல, பிஇ முடிச்சிருக்காப்புல, எம்இ முடிச்சிருக்காப்புல, ஸோ அதனால பிஏவும் முடிச்சிருக்காப்புல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ உங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்கள் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லி ரெஃபர் பண்ணலாம். அதனால தான் இருக்குது ரொம்ப டைம். ஒரு ஹெல்ப் தான் செஞ்சாங்க ஜாதகத்தை வச்சுக்கோங்க. இல்ல, நீங்க நம்ம கையில வச்சுக்கோங்க. இல்ல, இவர் பிரான்ஸ்ல இவர் நல்லா இல்லையா? அசிங்கமா இருக்காரு. அதாவது சரி சொல்லுங்க, இவர் பேர்லாம் ஓனமா போயிடுமா? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சரி, இந்த இது ஜாதகத்தை மட்டும் இல்ல, நீங்க வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து மனசாச்சு, மனசு பேர் போன் நம்பர் கொடுத்தீங்கன்னா வருமா வீட்டுக்கு? காருக்குள்ள. சரி, ஓகே. கடுப்பேத்துறாங்க மேலாடி, சொல்லுங்க. கடுப்பேத்துறாங்க மேலாடி.